ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட் ஸ்டாக் புரோக்கரை பற்றி தான். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான், நமக்கு என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு கரெக்டான இடம் கிடச்சி அந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அந்த மாதிரி தான் நமக்கு ட்ரேடிங்கை பற்றி என்னதான் நாலேஜ் தெரிஞ்சிருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு நியூஸஸ் தெரிஞ்சிருந்தாலும் சரி, நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு கரெக்டான ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச நியூஸஸ் டெக்னிக்கல்ஸ் அப்புறம் இண்டிகேட்டர்ஸை வச்சு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்மளோட ட்ரேடிங்கை கொண்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கிற அலைஸ் ப்ளூ கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அலைஸ் ப்ளூ கம்பெனியோட 2006 அலைஸ் ப்ளூ கமோடிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அலைஸ் ப்ளூவோட ஃபவுண்டர் மிஸ்டர் சித்த வேலாயுதம். ஸோ இவர் வந்து ஈரோடு பேஸ்ட் பர்சன். ஸோ தமிழ்நாடு சார்ந்த இவரால் இன்னும் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக ஆல் ஓவர் இந்தியாவில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ குறுகிய காலத்தில் இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அலைஸ் ப்ளூவில் என்எஸ்சி, என்எஸ்சி எஃப்என்டோ, என்எஸ்சி கரன்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், சிடிஎஸ்எல், ஸோ எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அலைஸ் ப்ளூ கமோடிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட், அலைஸ் ப்ளூ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் மூலியமா நம்ம ஈக்விட்டி கமோடிட்டிஸில் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, பெஸ்ட் ப்ரோக்ரேஜ் ஹவுஸ் அப்படின்னு எம்சிஎக்ஸில் 2017 அண்ட் 2018 அவார்ட் வாங்கி இயர் ஆன் இயர் இவங்க தன்னோட பிஸ்னஸை நல்ல லெவலில் க்ரோ பண்ணி இன்னைக்கு பெஸ்ட் ப்ரோக்ரேஜ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியோட மூணு தாரக மந்திரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, விஷன், மிஷன், மோட்டோ. ஸோ தன்னை தேடி வர கஸ்டமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஸோ அவங்க ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த லெவலில் நாம் கைடன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற க்ரோத்தும் அப்படிங்கிற லெவலில் இவங்க சர்வீஸ் பண்ணுறதுனால தான் இந்த சின்ன இயரில் இவ்வளோ தூரம் அவங்களால டெவலப் ஆகிருக்க முடியுது அண்ட் சஸ்டெயினும் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2020 இவங்களோட டார்கெட் இந்தியாலேயே த மோஸ்ட் வேல்யூபிள், அதுக்கப்புறமா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக் புரோக்கர் அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டே பை டே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் அலைஸ் ப்ளூவை பற்றி. நான் ஏன் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஏன் அப்படின்னா, ஒரே நாளில் நாம் இகேஒய்சி மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த ஃபார்ம்லையும் சைன் பண்ண தேவையில்லை, நாம் வந்து ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை நம்ம மொபைலில் ஃபோட்டோ எடுத்து நாம் இகேஒய்சி அப்டேட் பண்ணோம் அப்படின்னா சேம் டேயில் நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி நம்ம ட்ரேடிங்கும் ஆரம்பிச்சிடலாம். ஒரே பிளாட்ஃபார்மில் ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி எல்லாத்துலேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்லையுமே ட்ரேட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. அதே மாதிரி நமக்கு இண்டிபெண்டன்ஸான ட்ரேடிங் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், சார் அப்படி பண்ணுங்க, இந்த ஸ்டாக் வாங்குங்க, இந்த மாதிரி நமக்கு நமக்கு வந்து தேவையே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு எந்த கைடன்ஸும் கொடுக்காமல் நம்மளை இண்டிபெண்ட்டாக நமக்கு தெரிஞ்ச நம்ம நாலேஜை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு இவங்க ஃபுல் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை, நான் பிகினர், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லெவல் சொல்லுங்க அப்படின்னா கூட அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ இ லேர்னிங் மூலியமா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபிங்கர் டிப்பில் நமக்கு அப்லோட் ஆகுது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் புரோக்கர்ஸ்லேயே பெஸ்ட் புரோக்கரேஜ் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கிற கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு மாடலில் புரோக்கரேஜ் இருக்குது. ஒன்று, நான் ஹை வால்யூம் ஹை ட்ரேடர் அப்படின்னா நான் எனக்கு T20 அப்படிங்கிற பிளானை சூஸ் பண்ணி நான் என்னோட ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அல்லது நான் வந்து ஒரு பிகினர் ட்ரேடிங், நான் மார்க்கெட்டை கற்றுக்கிறேன், ஸோ எனக்கு வந்து நான் அதிகமாக வால்யூம் பண்ண மாட்டேன் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ரேஜை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த சர்வீஸை நம்ம எடுத்துக்கிற ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. அடுத்தது எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்பெனிலுமே கொடுக்க முடியாத அளவுக்கு பெஸ்ட் எக்ஸ்போஷர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹை வால்யூம் ட்ரேடருக்கு இதுதான் கரெக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். மூணாவது, பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருந்தால் ஈக்விட்டி இருக்காது, ஈக்விட்டி இருந்தால் பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்காது. பட் இங்கே ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி எல்லாத்துலேயுமே நீங்கள் பிராக்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ மொத்தமாக சொல்லணும்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர் அலைஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அலைஸ் ப்ளூவில்
நம்ம யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நெஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கு, ஆண்ட் இருக்கு, ஆண்ட் பிரிட்ஜ் இருக்கு. ஸோ ஆண்ட் பிரிட்ஜுங்கிறது ஆண்ட்யும் MT4யும் மெர்ஜ் பண்ணி செமி ஆட்டோ ட்ரேடிங் நடக்கிற ஃபெசிலிட்டியையும் ஃபுல் ரோபோட்டிக் அதுக்கப்புறம் செமி ரோபோட்டிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்தியாலேயே இந்த கம்பெனியில தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அடுத்தடுத்த லெவலில் நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சா இந்த கம்பெனி நமக்கு ஃபுல் லெவலில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் எல்லாமே நாம EXE ஃபைல டவுன்லோட் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம், வெப் பேஸ்லையும் பண்ணலாம், மொபைல் வெப் பேஸ்லையும் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம், எந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டிலையுமே நீங்க இதுல ட்ரேட் பண்ணலாம். லைக் மொபைல்ல இருக்கிற போன்ல ஹாட்ஸ்பாட் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம், பிராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம், நீங்க ப்ராப்பரா டயலப் கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம், மோடம் கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம். எந்த கனெக்ஷன் நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஸ்பீட் கொடுத்து உங்களோட ட்ரேடிங் டெர்மினல்ல ரொம்ப உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான கொண்டு போறதுக்கு இந்த விதம் வந்து உங்களுக்கு இந்த நெட் கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஒரு சில கம்பெனியில வந்து ஹாட்ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும், உங்களோட ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இங்க வந்து நீங்க எந்த நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளான கனெக்டிவிட்டி கொடுக்குற சாஃப்ட்வேரை இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு டேட் இண்டிகேட்டர்ஸ். ஸோ என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கோ எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல மொபைல்ல இருந்து EXE வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப மார்க்கெட்டோட ட்ரெண்டையும் அந்த ஸ்டாக்கை பத்தி ஐடென்டியும் ஈஸியா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன், கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், ட்ரேடிங் ஃபுல்லா நான் என்னோட ட்ரேடிங்கை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறேன் அப்படின்னா அடுத்தது நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், நீயும் பண்ணுறதுனா பண்ண அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறேன். இல்லை நான் நல்லா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கம்பெனியை சொல்லுங்கள் வந்து நான் அலைஸ்ல ஒரு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எந்த கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கிளைண்ட் பண்ணுற பிஸ்னஸில் இருந்து ஷேரிங் ரேஷியோ ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் வளர்றதோட சேர்த்து என்னை சார்ந்தவங்களையும் நான் வளர்க்குறேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறது அசோசியேட் பண்ணுறதுல அலைஸ் ப்ளூ கம்பெனி ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அலைஸ் ப்ளூ கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது இந்த டிஜி லிங்க். ஸோ டிஜி லிங்க் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டை இன்ட்ரோ பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ் ஆன மாதிரி மற்றவங்களும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள ரெஃபர் பண்ணலாம். ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கு அவங்க பிஸ்னஸில் இருந்து பண்ணுற ஷேரிங் ரேஷியோவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற அலைஸ் ப்ளூ கம்பெனி கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர்லையும் அதுக்கப்புறமா ரீஜினல் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து ஈரோட்லையும், ரீஜினல் ஆஃபீஸ் வந்து சென்னையிலையும், பிரான்ச் ஆஃபீஸ் கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, கரூர், நாகர்கோவிலெல்லாம் இருக்கு. அதர் தென் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, பீகார், டெல்லி. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு அலைஸ் ப்ளூலேருந்து டக்குன்னு சர்வீஸ் கிடைக்குது. ஸோ தென் வேற என்ன வேணும், நீங்கள் அலைஸ் ப்ளூ கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாமே. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்போ மெயிலோ பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா நியர்பை பிரான்ச்சில் இருக்கிற பர்சன் உங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், நான் டைரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி இன்றைக்கே உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.